இந்தியா கூட பாகிஸ்தான் எப்பவுமே கீரியும் பாம்புமா சண்டை போட்டுட்டு இருக்கிறது தான் நாம பார்த்துருக்கோம். அதெல்லாம் அரசியல் காரணங்களுக்காக. அங்க ரெண்டு நாட்டு எல்லையிலையும் காவல் காக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் தங்களோட நாட்டுக்குள்ள அந்நிய நாட்டு இராணுவமோ இல்ல அந்நிய நாட்டு தீவிரவாத சக்திகளோ ஊடுருவாம ராப்பகலா கண்முழிச்சு காவல் காப்பாங்க. அப்படி கண்காணிப்பு பணியில இருக்கிற ஒரு இந்திய வீரருக்கும் பாகிஸ்தான் வீரருக்கும் நட்பு உருவானா எப்படி இருக்கும்? கேட்கவே சுவாரஸ்யமா இருக்குல்ல. இதுதாங்க மலையாளத்துல பிருத்விராஜ் நடிப்புல வெளியான பிக்கெட் 43 படத்தோட மையக்கரு. இராணுவத்துல வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆன பின்னாடி சினிமால நுழைச்சு இராணுவ படமா எடுத்துட்டு வர்ற மேஜர் ரவி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கதை என்னன்னா, கேரளால ஒரு குக்கிராமத்தை சேர்ந்த ஹரிந்திரன் இராணுவத்துல ஒரு சோல்ஜரா இருக்காரு. ஊர்ல அவருக்கு சொந்தம்னு சொல்லிக்க அவரோட வயசான அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அதே சமயம் இவங்க வசதி இல்லாம இருக்கிறாங்கன்னு ஒதுக்கி வச்ச மாமா குடும்பமும் அந்த ஊர்லதான் இருக்கு. அவரோட பொண்ணு சின்ன வயசுல இருந்தே நம்ம சோல்ஜர் விரும்புறாரு. மாமா மகன் ஞாபகத்துல கஷ்டமான இராணுவ பணியை கூட அவர் அழகா சமாளிக்கிறாரு. இந்த சமயத்துல ஊர்ல மாமா பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாக்குறாங்கன்னு அவருக்கு லெட்டர் வருது. ஆனா உடனே ஊருக்கு போய் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நம்ம ஹீரோ ஒன்று சாதாரண வேலை பார்க்கலையே. அதனால உயர் அதிகாரி கிட்ட கெஞ்சி கேட்டும் கூட அவருக்கு லீவு கிடைக்கல. இந்த நிலையில தான் பிக்கெட் 43 பகுதியில காவல் பணியில இருக்கிற அவரோட சக சோல்ஜரான சரவணன்கிறவரு பாகிஸ்தான் தீவிரவாதிங்க தாக்குதல்ல இறந்து போறாரு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதது, மாமா மக திருமணத்தை தடுக்க முடியாததுன்னு ஏற்கனவே வருத்தத்துல இருக்கிற நம்ம ஹீரோவை இறந்து போன சரவணன் டியூட்டி பார்த்த அந்த பிக்கெட் 43 பகுதிக்கு காவல் பணிக்கு அனுப்புறாரு அவரோட உயரதிகாரி. உத்தரவை மீற முடியாம அதே சமயம் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பகுதிக்கா நம்ம டியூட்டி பார்க்க போறோம்னு அரமனசா கிளம்பி போறாரு ஹரிந்திரன். இராணுவ வண்டியில இருந்து அவரை இறக்கி விட்டதுமே தனியால தனக்கு ஒதுக்கப்பட்ட காவல் பகுதியில இருக்க ஷெட்டுக்கு போறாரு. அப்ப அங்க தனியா சுத்திக்கிட்டு இருக்கிற பக்காடிங்கிற ஒரு நாய் அவர் கூடவே ஒட்டிக்குது. அதுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாரு நம்ம ஹரிந்திரன். அந்த நன்றி விசுவாசத்துக்காக அவர் பின்னாடியே அந்த நாயும் கூட வர ஆரம்பிக்குது. சரி, துணைக்கு ஒரு ஆளா இருக்கட்டும்னு அதையும் கூட்டிட்டு போறாரு. எல்லையில இவர் தங்க வேண்டிய ஷெட்டுக்கு சரியா ஒரு 20 தூரத்துல எதிர்பக்கமா, அதாவது கம்பி வேலிக்கு அந்த பக்கம் இருக்கிற பாகிஸ்தான் பகுதியில அந்த நாட்டு சோல்ஜர் ஒருத்தர் தங்கி இருக்காரு. நம்ம ஹரிந்திரன் வந்து சேர்ந்த நிமிஷத்துல இருந்தே அவரை மிரட்டுற மாதிரியே தான் ட்ரீட் பண்றாரு அந்த பாகிஸ்தான் சோல்ஜர். ஏன்னாதான் எதிரி நாடா இருந்தாலும் அந்த இடத்துல பேச்சு துணைக்குன்னு இருக்கிற அந்த ஆளும் இப்படி அடாவடி பண்றதால வேற வழியே இல்லாம நாய் கூட மட்டும் பேசிக்கிறாரு நம்ம ஹரிந்திரன். இந்த சமயத்துலதான் எழுத்தாப்புல இருக்கிற பாகிஸ்தான் வீரரோட டியூட்டி முடிச்சு அங்க முஷ்ரப் கான்கிற இன்னொரு பாகிஸ்தான் வீரர் புதுசா வந்து டியூட்டியில ஜாயின் பண்றாரு. ஏற்கனவே இருந்த வீரர் கூட ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தால இந்த புது வீரர் கூட பழகிறதுக்கு யோசிக்கிறாரு நம்ம ஹரிந்திரன். ஆனா போக போக ரெண்டு பேரும் நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிடுறாங்க. தன்னோட கதைய ஹரிந்திரன் அவர்கிட்ட சொல்றாரு. முஷ்ரப் கான் தன்னோட கதைய சொல்றாரு. பாகிஸ்தான்ல அவர் இருக்கிற பகுதியில பெண்கள் படிக்க கூடாதுன்னு தீவிரவாத அமைப்பு தடை போடுது. ஆனா முற்போக்கு எண்ணம் கொண்டவரான முஷ்ரப் கான் இதுக்கு எதிராக பொங்கி எழுறாரு. பாகிஸ்தான் வீரரா இருந்தாலும் அடிப்படையில நல்ல எண்ணம் கொண்டவரா, நியாயத்துக்காக குரல் கொடுக்கிறவரா இருக்காரு. ரெண்டு பேருக்குமே இது அடிப்படை குணமா இருக்கிறதால கொஞ்ச நாள்லயே ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஆகிடுறாங்க. அப்போ ஒரு சமயம் முஷ்ரப் கான் நம்ம ஹரிந்திரன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிங்க இந்த பக்கமா ஊடுருவ நினைச்சாங்கன்னா அது தான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது, என் பணத்தை தாண்டிதான் அவங்க இந்தியாவுக்குள்ள நுழைய முடியும்னு சொல்றாரு. இதனால அவர் மேல ஹரிந்திரனுக்கு இன்னும் மதிப்பு அதிகமாகுது. இந்த சமயத்துலதான் ஒரு நாள் ராத்திரி திடீர்னு துப்பாக்கியால சுடுற சத்தமும் நாய் குலைக்கிற சத்தமும் கேக்குது. தூங்கிட்டு இருக்கிற ஹரிந்திரன் வாரி சுருட்டிக்கிட்டு எந்திரிச்சு வெளியே வந்து பாக்குறாரு. அங்க பாகிஸ்தான் தீவிரவாதிங்க சிலர் இந்திய எல்லைக்குள்ள ஊடுருவ முயற்சி பண்றத பாக்குறாரு. அந்த பக்கம் ஷெட்ல இருக்கிற முஷ்ரப் கானை சத்தம் போட்டு உதவிக்கு கூப்பிடுறாரு. ஆனா அந்த பக்கம் இருந்து எந்த பதிலும் வரல. இருந்தாலும் ஒரு மரத்தடியில மறைஞ்சுக்கிட்டு எதிரிகளை இந்திய எல்லைக்குள்ள நுழைய விடாம தடுக்க கடுமையா போராடுறாரு ஹரிந்திரன். அப்ப கூட முஷ்ரப் கான் வெளியே வரவே இல்லை. அதனால ஒத்த ஆளா தன்னால முடிஞ்ச வரைக்கும் போராடி சில தீவிரவாதிகளை சுட்டு தள்ளுறாரு நம்ம ஹரிந்திரன். அப்ப நடக்கிற சண்டையில ஹரிந்திரனுக்கும் குண்டு காயம் ஏற்படுது. ஆனா இவ்வளவு சத்தம் கேட்டு முஷ்ரப் கான் இன்னும் எட்டி கூட பார்க்காம இருக்கிறாருன்னு ஹரிந்திரனுக்கு வருத்தம். தாங்கிட்ட இருக்கிற வயர்லெஸ் மூலமா தன்னோட இராணுவ மேலதிகாரிக்கு தகவல் அனுப்பி உடனடியா உதவிக்கு வீரர்களை அனுப்ப சொல்றாரு ஹரிந்திரன். அவங்க வர்ற வரைக்கும் எதிரிகளை நுழைய விடாம தடுக்கணும்னு கண்கொத்தி பாம்பா உயிர் கையில புடிச்சுக்கிட்டு காவல் காக்குறாரு ஹரிந்திரன். ஒரு வழியா நம்ம இந்திய இராணுவம் அங்க வந்து சேருது. அந்த பகுதியில மிச்சம் இருக்கிற தீவிரவாதிகளை க்ளோஸ் பண்ணிட்டு ஹரிந்திரனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முயற்சி பண்றாங்க. ஆனா ஹரிந்திரன் நான் வரமாட்டேன்னு மறுத்துடுறாரு. அது மட்டும் இல்ல, உடனடியா மேலதிகாரி கிட்ட பேசணும்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம மேலதிகாரி கிட்ட அவரை பேச வைக்கிறாங்க.
அப்ப மேலதிகாரி சொல்றாரு, நீ இங்க வந்துரு, உன்னை குணப்படுத்தி அப்புறமா நீ கேட்ட மாதிரி லீவ் தந்து ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அதையெல்லாம் கேட்காத ஹரீந்திரன், எதிர்பக்க பாகிஸ்தான் ஷெட்ல முஷ்ரப் கான் என்ன ஆனார்னு தெரில, எவ்வளவு சண்டை நடந்தோ அவர் வெளியே வரல, அவருக்கு ஏதோ நடந்திருக்கு, அது என்னன்னு பார்க்கணும், அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும், அப்புறம் தான் நான் இங்கிருந்து கிளம்ப சம்பதிப்பேன்னு சொல்றாரு. அதிர்ச்சியான மேலதிகாரி, உனக்கு என்ன பைத்தியமா, அவன் எதிரி நாட்டு வீரன், அவன் என்ன ஆனா உனக்கு என்ன, அதுவும் இல்லாமல் நாம் எப்படி அவங்க பகுதிக்குள்ள அனுமதி இல்லாமல் நுழைய முடியும், அதில் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு, நீ அடம்பிடிக்காமல் பேசாமல் கிளம்பிவான்னு சொல்கிறாரு. ஆனால் ஹரீந்திரன் விடாப்பிடியாகவே இருக்கிறாரு. இன்னும் தாமதிச்சா ஹரீந்திரன் உயிருக்கும் ஆபத்துங்கிறதால அவரோட மேலதிகாரி நம்ம இராணுவ அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு இந்த விஷயத்த சொல்கிறாரு. அவங்க மூலமா பாகிஸ்தான் ராணுவத்தை காண்டாக்ட் பண்றாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் போனதும் ஹரீந்திரனும் சோல்ஜர்ஸும் இருக்கிற அந்த பிக்கெட் 43 பகுதிக்கு பாகிஸ்தான் ராணுவ ஹெலிகாப்டர் வந்து இறங்குது. அதுல இருக்க சோல்ஜர்ஸ் முஷ்ரப் கானை தங்கி இருந்த ஷெட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க முஷ்ரப் கான் குண்டடிப்பட்டு அரை மயக்கத்துல இருக்காரு. உடனடியே அவரை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு வெளியே தூக்கிட்டு வர்றாங்க. அந்த கோலத்துல முஷ்ரப் கானை பார்த்ததும் தான் ஹரீந்திரனுக்கு என்ன நடந்திருக்கும்னு புரிய வருது. அதாவது நள்ளிரவு நேரத்துல பாகிஸ்தான் தீவிரவாதிங்க இந்திய எல்லைக்குள்ள ஊடுருவத முஷ்ரப் கான் பாத்துடுறாரு. அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்காக துப்பாக்கியில சுட்டு சண்டை போட்டிருக்காரு. தீவிரவாதிகளுக்கு தான் தங்களை எதிர்க்கிறது சொந்த நாட்டு ஆளா இருந்தாலும் பிடிக்காதே, அதனால அவங்க முஷ்ரப் கானை சுட்டு இருக்காங்க. அந்த சத்தம் கேட்டுதான் ஹரீந்திரன் முழிச்சுக்கிட்டு எதிரிகளை நுழைய விடாம சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. அதனாலதான் தான் அத்தனை தடவை கூப்பிட்டும் கூட முஷ்ரப் கான் வெளியே வரலன்னு ஹரீந்திரனுக்கு தெரிய வந்துச்சு. ஆனாலும் முஷ்ரப் கான் இத்தனை தடவை கூப்பிட்டு வெளியே வரலன்னதும் சந்தேகப்பட்டு உடனடியாக ஹரீந்திரன் இப்படி நடவடிக்கை எடுத்ததால தான் முஷ்ரப் கான் இந்த நிலைமையில இருக்கிறத கண்டுபிடிக்க முடிச்சது. இல்லைன்னா கேட்க ஆள் இல்லாம அனாதையாவே முஷ்ரப் கானோட உயிர் போயிருக்கும். அப்படி ஸ்ட்ரெச்சர்ல வச்சு முஷ்ரப் கானை தூக்கிட்டு போகும்போது அவருக்கு லேசா முழிப்பு வந்து நம்ம ஹரீந்திரனை பார்த்து கண் கலங்குறாரு. ஹரீந்திரனுக்கு சல்யூட் பண்றாரு. அதுவே 1000 வார்த்தைகள் சொன்ன மாதிரி நம்ம ஹரீந்திரன் ஃபீல் பண்றாரு. ஒரு இந்திய வீரன் இப்படி தங்களோட பாகிஸ்தான் வீரனுக்கு என்னாச்சோ அப்படின்னு பதறி அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு இவ்வளவு முயற்சி எடுத்திருக்காரேன்னு அவர் மேல அங்கே இருக்க பாகிஸ்தான் வீரர்களுக்கு மரியாதை ஏற்படுது. உடனே அவங்களும் ஹரீந்திரனுக்கு சல்யூட் பண்ணிட்டு முஷ்ரப் கானை ஹெலிகாப்டர்ல ஏத்திட்டு கிளம்புறாங்க. நம்ம இந்திய வீரர்கள் அங்க இன்னொரு வீரரை காவலுக்கு நிறுத்திட்டு ஹரீந்திரனை ராணுவ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்றாங்க. கொஞ்ச நாள்ல அவர் குணமானதும் அவரோட வீர தீர செயலை பாராட்டி அவர் ஊருக்கு போறதுக்கு லீவும் கொடுத்து கிளம்ப சொல்றாரு அவரோட உயர் அதிகாரி. அவரும் சந்தோஷமா அம்மாவை பார்க்க போறோன்னு கிளம்புற சமயத்துல தான் அவர் ஏற்கனவே பிக்கெட் 43 பகுதியில பாதுகாப்புல இருந்த சமயத்துல அவருக்கு ஊர்ல இருந்து வந்த கடிதத்தை இப்ப கொடுக்கறாங்க. அதை பிரிச்சு படிக்கிற ஹரீந்திரனுக்கு தன்னோட நண்பர் ஒருத்தர் எழுதின கடிதம்னு தெரியுது. அந்த கடிதத்துல ஹரீந்திரனோட அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டதாகவும் ஹரீந்திரனோட மாமா பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ள கூட கல்யாணம் நடந்துருச்சுனோ ரெண்டு அதிர்ச்சி தகவலை அவர் சொல்லியிருந்தாரு. அப்படியே மனசுடிஞ்சு போய் உட்கார்ந்துட்ட ஹரீந்திரனுக்கு ஆறுதல் சொல்லி ஊருக்கு கிளம்ப சொல்றாரு உயர் அதிகாரி. ஆனா ஹரீந்திரன் அப்பதான் ஒரு அதிரடியான முடிவை எடுக்கிறாரு. ஆமா, நான் எதுக்காக இனி ஊருக்கு போகணும், அம்மாவும் என்னை விட்டு போயிட்டாங்க, மனசுக்கு பிடிச்சவளும் வேற ஒருத்தனுக்கு சொந்தமாகிட்டா, அப்படின்னா அங்க எனக்காக யாரு காத்துட்டு இருக்கா, அதனால நான் ஊருக்கு போகலன்னு தீர்மானமா சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம தான் ஏற்கனவே காவல் காத்த பிக்கெட் 43 பகுதியிலேயே தனக்கு திரும்பவும் டியூட்டி போடுங்கன்னு உயர் அதிகாரி கிட்ட கேக்குறாரு. இவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு அதிகாரி நினைச்சாரோ ஹரீந்திரன் பிடிவாதமா இருந்ததால வேற வழி இல்லாம அவர் சொன்னபடியே பிக்கெட் 43 பகுதிக்கு அவர் அனுப்பி வைக்கிறாரு. பிக்கெட் 43 பகுதிக்கு வந்ததுமே அங்க இருக்கிற ஓடையை கிராஸ் பண்ண போற சமயத்துலதான் அவரோட செல்ல பிராணியான கூடவே இருந்த அந்த பக்காடிங்கிற நாய் ஓடைக்கு அந்த பக்கம் இருந்து இவர் வரவுக்காக காத்துட்டு இருக்கிறத பார்த்து நெகிழ்ந்து போறாரு. நீயும் ஒருத்தன் போதுண்டா எனக்குன்னு அந்த நாயையும் அழைச்சிட்டு தன்னோட பிக்கெட் 43 ஷெட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடுறாரு ஹரீந்திரன். இதுல ஹரீந்திரனா நம்ம பிருத்திவிராஜும் பாகிஸ்தான் வீரர் முஷ்ரப் கானா பாலிவுட் நடிகர் ஜாவேத் ஜஃப்ரியோ அற்புதமா நடிச்சிருந்தாங்க. ஏனங்க, எதிரி நாட்டுக்காரனா இருந்தாலும் அவங்கள சிலருக்கும் நியாயம், மனிதாபிமானம், நட்பு எல்லாம் இருக்குன்னு இந்த படத்துல எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்களா? இதே போல இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.